ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தலா அவர்கள் நடிப்பில் வெளியான கடைசி 10 திரைப்படங்கள், வசூல் நிறுவனம், வெற்றி தோல்வி என்ன அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தலைக்குன்னு வந்து தனியாக ஒரு இடமே இருக்குது. மிக சிறந்த ஒரு நடிகராக வந்து தமிழ்நாட்டையே வந்து ஆட்டி படிச்சிட்டு இருக்கார். அதிக ரசிகர் கொண்ட நடிகராகவும் வந்து பார்த்தீங்கன்னா தலா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, மிக சிறந்த ஒரு மனிதராகவும் மிக சிறந்த நடிகராகவும் வந்து தமிழ்நாட்டு ரசிகர்கள் இவர் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும். இவர் நடிப்பில் இறுதியாக வெளியான 10 திரைப்படங்களில் 10வது திரைப்படம் அசல் திரைப்படம் இருக்குது. அசல் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாப் படம் அப்படின்னு சொல்லும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் மிகவும் சிறந்த முறையில் நடிச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாக இருந்து இந்த படத்துக்கு பில்டப்பும் வந்து ஓவராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்படுது. ஆனால் இந்த படம் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 35 கோடி, 20-25 கோடிக்கு மேலே வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதற்கப்புறம் வெளியே படம் தான் மங்காத்தா படத்திற்கு அப்புறம் தான் வந்து தலா அவர்கள் தொட்டதெல்லாம் வந்து தூளாக இருந்துச்சு. ஏன்னா மங்காத்தா படம் தான் வந்து பார்த்திங்கன்னா தலா அவர்கள் தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன படம். ஏன்னா பின்னாடி வெளியான படங்கள் அசல் போன்ற படங்கள்லாம் வந்து மிகவும் ஃப்ளாப் ஆன படம். ஆனால் மங்காத்தா வந்து பார்த்தீங்கன்னா மரண வெற்றி அணிச்சு அப்படின்னு சொல்லி, இந்த படத்தின் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 கோடி, இந்த படத்தின் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 90 கோடி. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 90 கோடி வந்து இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செய்து மிகப்பெரிய ஒரு நபராக தமிழ் சினிமாவில் தலா அவர்கள் காலடி பதிச்சாங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக பில்லா டூ படம் வந்து பார்த்தீங்கன்னா 65 கோடிக்கு வந்து எடுக்கப்பட்ட படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் 40 கோடி, 20 கோடிக்கு மேலே வந்து நட்டமானுச்சு. மிகப்பெரிய ஃப்ளாப் படமும் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கிடையில் பில்லா 2 படம் இருக்குது. பில்லா படத்துக்கு நிகராக இந்த படம் வந்து இல்லாதது தான் வந்து இந்த படத்துக்கு தோல்வி. இந்த படம் கதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் வந்து நல்லா இருக்குது, அதனாலே இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமும் ஆரம்பம் படம் இருக்குது. இந்த படத்தின் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 65 கோடி, இந்த படத்தின் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 85-90 கோடி வரையும் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஒரு மிக சிறந்த ஹிட்டான படமாக வந்து பார்த்தீங்கன்னா தலா அவர்கள் கேரியரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படமும் வெற்றி படமாக வந்து தலைக்கு அமைஞ்சிச்சு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக வீரம் படம். பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதியின் ஜில்லா படத்தோட மோதிச்சு இந்த படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. இந்த படத்தின் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 70 கோடி, ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 95-98 கோடி வரையும் ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஆனால் சில அஜித் ரசிகர்கள் 100 கோடியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் 100 கோடின்னு எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லும். ஆனால் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியான படம் தலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு படி வந்து இந்த படத்தின் மூலம் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி. இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக என்னை அறிந்தால் படம் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 75 கோடி. இந்த படத்தின் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வீரம் படத்தோட ப்ராஃபிட் போலவே வந்து 95 கோடிக்கிட்டே இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் அவர்கள் வந்து வில்லனாக இருக்கனால வந்து இந்த படம் மிக சிறந்த படமாகவும், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கிட்டப்பில் வந்து தலை அவர்களை மீண்டும் ரசிகர்கள் பார்த்தனால வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃப்ளாக் ஃபஸ்டர் ஹிட்டாகவும் இந்த படத்தை வந்து தலை ரசிகர்கள் ஆக்கினாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக வேதாளம் படம், தலையின் முதல் 100 கோடி படம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தின் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 70 கோடி, இந்த படத்தின் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 102 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஃப்ளாக் ஃபஸ்டர் வெற்றியான படமாக இந்த படம் வந்து தலைக்கிடையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலை அவர்கள் நடிப்பில் வெளியாகி முதல் 100 கோடி படமும் வந்து இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக விவேகம் படம் இருக்குது. விவேகம் படம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் 6-pack வச்சு வேறு லெவலில் வந்து நடிச்சிருப்பார் அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் தியேட்டருக்கு போனாங்க. ஆனால் கதைங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து சுத்தமாக வந்து நல்லாவே இருக்காது. திரைக்கதையும் வந்து அந்தளவுக்கு இல்லைனால வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து 100 கோடிக்கு மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் செய்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தின் பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா 102 கோடிக்கு மேலே வந்து எடுத்தாங்க. ஏன்னா ஃபுல்லாக வெளிநாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்லாம் வந்து நடந்துச்சு. இந்த படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து தலை ரசிகர்கள் மத்தியிலையும் வந்து இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பிடிக்கல. இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக விஸ்வாச படம், 2019 வெளியான இந்த படம் தலைக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியான படமாக இருக்குது. இந்த படத்தின் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 85 கோடி, ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 160-180 கோடி வரை வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தலை அவர்கள் கிரியர்லேயே அதிகமாக வசூல் செய்த படமாக வந்து தற்போது வரையும் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாச படம் வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது, மற்ற மாநிலங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் படம் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக நேர்கொண்டபர்வை, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி ரீமேக் படமாக இருந்தாலும் ரசிகர்கள் தமிழக ரசிகர்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தின் கதை, அஜித்தின் நடிப்பு வந்து பேசப்பட்டது. அது மட்டும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 100 கோடிக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் வந்து வசூல் செய்து மிக சிறந்த படமாகவும் வந்து பார்த்திங்கன்னா 2019 விசுவாச படமும் நேர்கொண்ட பாறை படமும் வந்து தலைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறேன். 2019 ஒரு மிக சிறந்த ஆண்டாக தலைக்கு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தற்போது ஹச் வினோத் கூட வந்து வலிமை படத்தில் தலைவர்கள் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படம் தீபாவளி அப்படி இல்லைனா பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 10 தலைப்படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது, உங்கள் ஃபேவரட் படம் எது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற சினிமா அப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.